பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்து மத்தியில் காஷ்மீர் எல்லையில் மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே ஆய்வு மேற்கொண்டார் அப்போது எல்லையில் பாதுகாப்பில் உள்ள வீரர்களிடம் அவர்களுடன் அரசு துணை நிற்கும் என்று உறுதியளித்தாா் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் இரண்டு மாதங்களாக சர்வதேச எல்லையில் அமைந்துள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் கடந்த வெள்ளியன்று இரவு இருபத்தைந்து முகாம்கள் மீதும் ஞாயிறன்று ஆறு முகாம்கள் மீதும் திங்களன்று பத்து முகாம்கள் மீதும் தாக்குதல் நடத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தானிய ராணுவத்தினர் நடத்தி வரும் தாக்குதல்களில் இந்திய ராணுவ வீரர்கள் சிலர் காயமடைந்துள்ளனர் இதையடுத்து நிலவரத்தை நேரில் ஆராய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே காஷ்மீர் மாநிலத்துக்கு செவ்வாய் என்று காலை சென்றார் ஜம்மு விமான நிலையத்தில் அவரை காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா வரவேற்றார் அதைத் தொடர்ந்து சம்பா மாவட்டத்தில் உள்ள எல்லையோர இந்திய முகாம்களுக்கு உமர் அப்துல்லாவுடன் ஹெலிகாப்டரில் சென்ற ஷிண்டே ராணுவ வீரர்களுடன் எல்லை நிலவரம் குறித்து கலந்துரையாடினார் இந்த ஆண்டு எல்லையில் ஊடுருவல்கள் போர் நிறுத்த விதிமீறல்கள் அதிகரித்திருப்பது வருத்தம் அளிக்கிறது என்று அப்போது ஷிண்டே கூறினார் நாட்டை காக்க துணிச்சலுடன் போராடும் ராணுவத்தினரின் சிரமங்களை மத்திய அரசு நன்கு அறிந்துள்ளதாகவும் அவர்களது பிரச்சினைகளை தீர்ப்பதோடு அவர்களுக்கு உறுதுணையாக அரசு என்றும் இருக்கும் என்றும் ஷிண்டே கூறினார் அதன் பிறகு சம்பா ராணுவ தலைமையகத்தில் எல்லை பாதுகாப்பு படை ராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய ஷிண்டே சம்பா ஹீரா நகர் பகுதிகளில் அமைந்துள்ள எல்லையோர கிராமங்களுக்கும் சென்று பார்வையிட்டார் इसकी मालूमात भी हम ले रहे हैं मैं तो हवाई देखभाल करके आया हूँ अखनूर से निकला था तो जहाँ ऐसी हो गया हो गया था वहाँ तक में जाके आ गया हूँ ये यल शिंदे आयु नाल जम्मू मावट तीन आर एसपुरा नगर अब्दुलियन सेक्टारिया मुगाम मीडिया पाकिस्तानी राणव तीर ताल அதிகாலையில் அத்துமீறிய பாகிஸ்தானிய ராணுவத்தினருக்கு எல்லை பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்தனர் இந்த ஆண்டில் மட்டும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் இருநூறு முறைகளுக்கு மேல் போர் நிறுத்த ஒப்பந்த விதியை மீறி இந்திய முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஐம்பது முறைகளுக்கு மேல் விதிமீறல் நடந்துள்ளது பாகிஸ்தான் எல்லையில் உள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட முகாம்களில் பயிற்சி பெற்ற எழுநூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள் ஊடுருவச் செய்யும் முயற்சியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது